ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மலபார் மாப்பிள்ளை கோழி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சுத்தமான நெய்யில் சூப்பராக செய்திருக்க, தேவையான பொருட்கள் எல்லாம் தயாராக இருக்குது. வாங்க கிச்சன் போகலாம். ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது பாரம்பரியமாக எப்படி செய்கிறாங்களோ அப்படியே செய்து காட்டியிருக்கேன். இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம். ஒரு கிலோ சிக்கன் வாங்கி தோல்லாம் எடுத்து கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் முக்கா கிலோ இருந்துச்சு, அதை ரெண்டு மூணு தண்ணி வச்சு அலசி மஞ்சள் தூளும் போட்டு அலசி தண்ணி வடிய வச்சிருக்கேன். பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டை நறுக்கி நம்ம அரைச்சி எடுத்துடலாம். 50 கிராம் இஞ்சி பூண்டு தேவை, 3 மேஜைக்கரண்டி அளவு தேவைப்படும். 4 பச்சை மிளகாய் அதை வந்து தட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நாம வந்து சிக்கனை மேரினேட் பண்ணணும். தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் சிக்கனை ஒரு பாத்திரத்தில் தட்டி அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 2 தேக்கரண்டி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 3/4 கிலோ அளவு தான் சிக்கன், அதனால இந்த அளவு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்பு மட்டும் போட்டு விரவினா போதும். இது ஊறினதுக்கப்புறம் நெய்யில் பொறிச்சு எடுத்து பிரியாணியில் சேர்க்க போகிறோம். இப்போ இது ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்து நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். சீரகச்சம்பா அரிசி தான் இந்த மாப்பிள்ளை கோழி பிரியாணிக்கு சேர்த்து செய்யணும். அதனால ஒரு நான் வந்து 3/4 கிலோ சிக்கன் இருக்கிறதுனால 600 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் 3/4 கிலோ அரிசி வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போ 2 தண்ணி வச்சு அலசி நான் ஊற வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் கிரேவி ரெடி பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 4 மேஜைக்கரண்டி சுத்தமான நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடான உடனே இந்த சிக்கனை போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம். இந்த பிரியாணி வந்து நம்ம நெய்யில் மட்டும்தான் செய்ய போகிறோம். நெய்ச்சோறு தாளிக்கிறதுக்கு ஒரு 2 மேஜைக்கரண்டி நெய், இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 4 மேஜைக்கரண்டி நெய் சேர்க்குறோம். இந்த சிக்கன் பொரியட்டும். ரெண்டு பக்கமும் ஒரு போல் பொறிச்சு எடுக்கணும். பரட்டி விட்டுருங்க. ஒரு பக்கம் பொரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இன்னொரு பக்கமும் பொரிஞ்சதுக்கப்புறம் எடுக்கணும். எல்லா துண்டுகளையும் பரட்டி விட்டுருங்க. பாரம்பரியமாக இந்த பிரியாணி இப்படி தான் செய்வாங்க. நெய்யில் பொரிச்சிட்டு நெய்ச்சோறு ஆக்கி ஒரு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணி மொத்தமாக சேர்த்து தம் வைப்பாங்க. இப்போ நான் முட்டை வந்து அவிச்சிட்ருக்கேன். நெய்ச்சோறுக்கு பாத்திரம் தயாராக இருக்குது. வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா, எலுமிச்சைப்பழம், இஞ்சி பூண்டு, ஏலம்பட்டை, கிராம்பு எல்லாம் தயாராக இருக்குது. இனி நம்ம வந்து எப்படி அடுத்தடுத்து என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ சிக்கன் ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே பாத்திரத்தில் தான் நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ண போகிறோம். நெய் மணத்தோட சூப்பராக இருக்கும் கிரேவி. இந்த நெய்யே போதுமானது, ஏன்னா சிக்கன் வந்து நெய் வந்து குடிக்கவே குடிக்காது. ஏன்னா நம்ம ட்ரையாக வரைவி பொறிச்சிருக்கிறதுனால அந்த நெய் அப்படியே பாத்திரத்தில் இருக்குது. ஒரு பிரியாணியில் 2 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு போட்டுக்கோங்க. நெய்ச்சோறுக்கு பாதி போட போகிறோம், இந்த கிரேவிக்கு பாதி போட போகிறோம். ஏலம்பட்டை கிராம்பு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1/4 கிலோ சேர்த்துக்கலாம். 200 கிராமே போதுமானதாக இருக்கும். ஸோ வெங்காயம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி, மல்லி, புதினா, இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து கிரேவி செய்ய போகிறோம். இப்போ 200 கிராம் தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா கனிஞ்ச தக்காளியாக இருக்கணும். இப்போ 4 பச்சை மிளகாய் தட்டி வச்சுருக்கோம், அல்லது பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். தேவைக்கு உப்பு சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும். பரட்டி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்க்கணும். ஒரு 3 மேஜைக்கரண்டி அளவு நான் இஞ்சி பூண்டு சேர்க்க போறேன். 3 மேஜைக்கரண்டி இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பரட்டி விடணும். தேவைக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சம் வதங்க விடணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லி புதினால இருந்து பாதி சேர்த்துடணும். சேர்த்து பரட்டி விடுங்க.
பிரட்டி இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டுலாம் பச்சை வாடை மடங்கி நல்லா திக்கா வரணும். அது வரைக்கும் வேக விடணும். இது நல்லா வேகட்டும், கூட்டு மாதிரி ஆகணும். நம்ம சிக்கன் வரவ சேர்த்த மிளகாத்தூள் மட்டும்தான், இங்க பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்திருக்கோம். இப்ப நெய்ச்சோறு தாளிக்கிறோம், ரெண்டு மேஜைக்கரண்டி நெய் பிரியாணி செய்ய போற பாத்திரத்துல ஊத்திக்கிட்டேன். நெய் சூடான உடனே ஒரு பிரிஞ்சி இலை, நாலு ஏலக்காய், நாலு கிராம்பு, ரெண்டு பட்டை சின்ன துண்டா போட்டுக்கலாம். இப்ப அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஊற வச்ச அரிசிய தண்ணி வடிச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த நெய்யில அந்த அரிசி வதக்கி அந்த நெய்ச்சோறு செய்யும் போது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ஒன்னு ஒன்னாவும் இருக்கும். இப்ப கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பொரிச்ச சிக்கனை போட்டு நல்லா பிரட்டி விட்டு இந்த கிரேவியில இந்த சிக்கன் நல்லா கோட் ஆகணும், நல்ல திக்கா ஒரு கிரேவி கிடைக்கணும். இப்ப ஒரு எலுமிச்சப்பழத்தோட ஜூஸ் சேர்த்திருக்கேன். இந்த பிரியாணிக்கு நம்ம தக்காளியும் எலுமிச்சப்பழ ஜூஸும் தான் சேர்க்கிறோம், தயிர் சேர்க்கல. பாரம்பரியமா மாப்பிள கோழி பிரியாணி இப்படிதான் செய்வாங்க, இதே மாதிரி செய்து பாருங்க நீங்க. இப்போ அரிசி நல்லா வதக்கியாச்சு, ஒன்னுக்கு ஒன்னரை அளவு தண்ணி வைக்கணும். ஏன்னா அந்த கிரேவி சேர்த்து தம் போட போறோம், ஒன்னு ஒன்னாதான் இருக்கணும் நெய்ச்சோறு. ஒன்னுக்கு ஒன்னரை அளவு தண்ணி வைங்க, தேவைக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. கிரேவிலையும் கரெக்டா உப்பு இருக்கணும், நெய்ச்சோருக்கும் கரெக்டா உப்பு இருக்கணும். அப்பனா பிரியாணி வந்து நல்ல டேஸ்டா அமையும், அதை பார்த்துக்கோங்க நீங்க. இப்ப நெய்ச்சோறு வெந்து வரட்டும், நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இங்க கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் முந்திரி, கிஸ்மிஸ், அப்புறம் ஃப்ரைட் ஆனியன் செய்யணும். ஸோ முந்திரி கிஸ்மிஸ் பொரிச்சு எடுத்தாச்சு. ஒரு 100 கிராம் அளவு வெங்காயம் சின்ன ஸ்லைஸ் பண்ணி நான் ஃப்ரை பண்ண போறேன். வெங்காயத்தை பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து தம் போடும் போது மேல போடுறதுக்கும் கார்னிஷ் பண்ணதுக்கும் வேணும். வெங்காயம் வறுபடட்டும். அங்க நெய்ச்சோறு ரெடி ஆயிடுச்சு, இங்க கிரேவி சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. நெய்ச்சோறுல பாதிய ஒரு பிளேட்ல அல்லது ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கோங்க. பாதி அளவு இருக்கணும், அதுக்கு மேல வந்து நம்ம கிரேவிய விட்டு தம் போட போறோம். இப்ப பாதி நெய்ச்சோறு எடுத்தாச்சு. இப்ப கிரேவிய அந்த நெய்ச்சோறு இருக்கிற பாத்திரத்துல மேல ஊத்தி விட்டுறலாம். கிரேவியும் திக்காதான் இருக்கு. இப்ப பரத்தி விட்டு சிக்கனை மேல எடுத்து வச்ச நெய்ச்சோரை தட்டிடலாம். சோ கீழே நெய்ச்சோறு, நடுவுல சிக்கன் கிரேவி, மேல நெய்ச்சோறு, 3 லேயர் இது. அத நெய்ச்சோரை பரத்தி விட்டு இருக்கிற மல்லி புதினால கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்து வச்ச முந்திரி கிஸ்மிஸும் மேல தூவணும், ஃப்ரைட் ஆனியன்ஸும் சேர்க்க போறோம். முந்திரி கிஸ்மிஸ் தூவியாச்சு, ஃப்ரைட் ஆனியன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சாஃப்ரான் கரைச்சு விடணும். உங்கள்கிட்ட சாஃப்ரான் இல்லைன்னா சாஃப்ரான் கலரோ மஞ்சள் தூள் கால் தேய்க்கரண்டியோ கொதிக்கிற நீர்ல கரைச்சு விட்டுருங்க. இது ஒரு அழகு நிறத்தை தரும். மலபார் மாப்பிள்ள கோழி பிரியாணி தம்மாயிட்டு இருக்கு. ஒரு 15 நிமிஷம் தம் ஆகட்டும். 15 நிமிஷம் ஆன உடனே ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தரங்க. சூப்பரா இருக்கு பாருங்க, நிறம் எப்படி இருக்கு, இப்படிதான் இருக்கும். அப்படியே சைட்ல பரட்டிட்டு அப்புறம் ஜென்டலா மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கணும். நடுவுல சிக்கன் கிரேவியோட இருக்கும், கீழையும் மேலையும் நெய்ச்சோறு, அட்டகாசமா இருக்கும். நான் எத்தனையோ ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கேன் இந்த மலபார் கோழி பிரியாணி, ஆனா வீட்டுல செய்து சாப்பிடும் போது அவ்வளோ சுவையா இருந்தது. நீங்களும் செய்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சாச்சு, ஒரு பிளேட்ல எடுத்து நம்ம வந்து அலங்கரிச்சிடலாம். சிக்கனும் அந்த சோறுமா கலந்து எடுத்துருங்க, சூடா பரிமாறுங்க, சூப்பரா இருக்கும். இப்ப கொஞ்சம் முந்திரி கிஸ்மிஸ் மேல தூவி முட்டை அவிச்சு வச்சுக்கலாம். சம்மந்தி, ரைத்தா, பப்படம் வச்சு பரிமாறுவாங்க. இப்போ முட்டை அலங்கரிக்கிறதுக்காக நான் முட்டை வச்சிருக்கேன். கொஞ்சம் புதினா மல்லியை மேல தூவி விட்டுடலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மலபார் மாப்பிள்ள கோழி பிரியாணி.
ரொம்ப டேஸ்டா இருந்தது உண்மையாவே. நீங்க கண்டிப்பா இதை செய்து பாருங்க, இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா செய்து பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்ல நல்ல பகிர்வெல்லாம் வர இருக்கு. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.